இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேனல் கட்டிகளை மிக சுலபமான முறையில் நம்ம உடம்புலேருந்து எப்படி வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வேனல் கட்டி பொதுவாகவே உடம்புல வந்து நீர்ச்சத்து கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கட்டி தான் வந்து அது. இதுக்கு வீட்டில் இருக்க ரெண்டு பொருளை வச்சு நம்ம வந்து அதை க்யூர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கட்டை வச்சுருக்கேன் உங்களுக்கு, இது வந்து சந்தனக்கட்டை, அடுத்ததாக ஒரு லெமன் வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம். இது ரெண்டுமே வந்து சூப்பராக வந்து க்யூர் பண்ணும். ஸோ சாண்டல் வந்து உங்களுக்கு சும்மாவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். இது வந்து நீங்கள் அந்த கட்டிகள் மேலே தேய்க்கும் போது உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய இருக்க அந்த சூட்டு கட்டி அப்படின்னு சொல்லுவோம், வேனல் கட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது க்யூர் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ரெமெடி தான் வந்து இந்த சாண்டல். அது கூட நம்ம லெமன் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து செயல்படும் போது கட்டிகள் ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது, இல்லை மாறி மாறி உடம்பில் வந்து கைகளில், அக்குள் பகுதியில், நெத்தியில், முகத்தில், உங்களுக்கு எங்கே வந்து கட்டிகள் வந்தாலும் இதை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கல்லில் லைட்டாக வந்து தண்ணியை தெளித்து, நான் வந்து அம்மி எடுத்திருக்கேன், நீங்கள் ஒரு கல்லில் லைட்டாக தண்ணியை தெளித்து அந்த கட்டையை வந்து உரச ஆரம்பிங்க. ஸோ அந்த கட்டையை வந்து தேய்க்க 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 உங்களுக்கு வந்து அந்த கட்டை வந்து லிக்விடாக வந்து மாறும். அப்போ வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க லெமனை வந்து ஒரு 3 சொட்டு வந்து பிழிஞ்சுக்கோங்க. ஸோ பிழிஞ்சிட்டு மறுபடியும் வந்து தேய்ங்க. ஸோ அப்படி தேய்க்கும்போது இந்த கலவை வந்து உங்களுக்கு நல்லா கலந்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிள் மெத்தடாக இருக்கும். ஸோ லெமனும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வந்து செலவாயிருக்காது, உங்களுக்கு சாண்டலும் வந்து அளவுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தட், யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இதை எடுத்து உங்கள் உடம்புல கட்டிகள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரையாக விட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு இடத்துல வந்து தேய்ச்சி காமிக்கிறேன், நீங்கள் வந்து கட்டிகள் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் மூலமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி இதே மாதிரி 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதில் பழுத்த கட்டிகள் உடைகிறதுக்கு, வேனல் கட்டிகள் க்யூர் ஆகிறதுக்கு, சூட்டு கொப்பளங்கள் வந்து சரியாகிறதுக்கான வீடியோஸ் தான் அது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக எல்லாராலும் இன்றைய காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.